நல்ல மேய்ப்பன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்தை செலுத்துகிறேன். மீண்டுமாய் தேவனுடைய வசனத்தை பகிர்ந்து கொள்வதிலே உங்களோடு நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். நான் தொடர்ச்சியாக இன்றைக்கு மூன்றாவது பாகம் ஆனந்த பாக்கியம் என்கிற தலைப்பின் கீழே இன்றைக்கு நான் உங்களோடு பேசப்போகிறேன். அதாவது இன்றைக்கு அநேக சபைகளிலே அநேக பிள்ளையான உபதேசங்களுக்கூடாக ஜனங்கள் வழிநடத்தப்பட்டு உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவுடைய வருகையை பற்றி பேசும் பொழுது ஜனங்களுக்கு பயத்தையும் பிரீதியையும் உண்டு பண்ணியிருக்கிறது. ஆனால் வேதாமத்தின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுடைய வருகை ஆனந்த பாக்கியம், அதாவது சந்தோஷமுள்ள ஒரு எதிர்பார்த்தல் என்று தான் சொல்கிறது ஒழிய பயங்கரத்துக்குரிய காரியமே அல்ல, நாங்கள் பயப்படக்கூடிய காரியமே அல்ல. இயேசுடைய இரண்டாம் வருகை அவருடைய சபைக்கு நல்ல ஒரு செய்தி, ஆனந்த பாக்கியம். ஆகவே இந்த பிழையான படிப்பினையிலிருந்தோ அல்லது பிழையான கொள்கையிலிருந்தோ நாங்கள் விடுதலை பெற்று வாழ்வது தேவனுடைய சித்தம். வேதம் சொல்கிறது, சத்தியத்தும் அறிவீர்கள், நீங்கள் அறிந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமேன், யார் ஆமேன் சொல்லுவீங்களா? சத்தியத்தையும் அறிவீர்கள், நீங்கள் அறிந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்னைக்கு சத்தியத்தை அறியாதபடியால் தான் ஜனங்கள் பலவிதமாக சபைகளில் வஞ்சிக்கப்படுகிறார்கள். கள்ள உபதேசங்களுக்கும் கள்ள படிப்பினைகளுக்கும், அதாவது படிப்பிக்கிறவர்களுக்கே தெரியாது என்ன நடக்குதுன்னு சொல்லி யாரோ சொன்ன கதையை கேட்டுட்டு அவங்களும் அதே சொல்லி கொண்டு போகிறாங்க. ஆனால் உண்மையாகவே வேதத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் ஆராய்ந்து தியானித்து அதை கற்றுக்கொள்ள வேண்டிய கடமை எங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. சத்தியம் தெரிஞ்சா நாங்கள் ஒருபோதும் வஞ்சிக்கப்பட மாட்டோம். ஆமேன், ஹலோ, ஆமேன். சத்தியம் தெரிஞ்சா நாங்கள் வஞ்சிக்கப்பட மாட்டோம், விடுதலை பட்டிருப்போம். ஆமேன். அப்போ நாங்கள் பார்த்தோம், ஏற்கனவே பார்த்துருக்கிறோம், தானியேலுடைய புஸ்தகத்திலே நாங்கள் 9 25-26 வசனத்தை நாங்கள் பார்த்து முடிச்சிருக்கிறோம். நான் திரும்ப வாசிக்கிறேன் தொழுப்புக்காக வேண்டி. இப்போதும் நீ உணர்ந்து அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுறதுக்கான கட்டளை வெளிப்பட்டது முதல் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். அதாவது கிறிஸ்துக்கு முன் அரசனாலே கட்டளை கொடுக்கப்பட்ட நாள் எருசலேம் தேவாலயம் கட்டப்படுவதற்கு அனுமதி கிடைத்தது, அதை நாங்கள் பார்த்துருக்கிறோம் ஏற்கனவே. வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும், அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும், ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதில் பிறகு என்ன பார்க்குறோம், அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். 62 வாரங்கள் பிறகு என்னவா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிப்பார் என்று தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள், வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் சொல்லப்படுகிறது ரோமர்கள். அவர்கள் வந்து உண்மையாகவே கிறிஸ்துக்கு பின் 70 உண்மையாகவே எருசலேம் தேவாலயத்தை உடைத்து தரமட்டமாக போட்டாங்க. இப்போ இதை குறித்து நாங்கள் பார்க்குறோம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார், அது நிறைவேற்றி முடிஞ்சு விட்டது. அதுக்கப்புறம் நான் பார்க்குறோம் உண்மையாகவே 27 சொல்கிறது, அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பழியையும் காணிக்கையையும் ஓய பண்ணுவார், அருவறுப்பான செட்டைகளோட பாலாக்குரன் வந்து இறங்குவான், நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாலாக்குரன் மேல் தீர் மட்டும் சொரியும் என்றார். இப்போ இதைத்தான் நாங்கள் இனி பார்க்க போகிறோம். உண்மையாகவே இதிலிருந்து தொடர்ச்சியை நாங்கள் பார்க்க போகிறோம். இங்கே அதாவது அந்த கிறிஸ்து இஸ்ரவேல் தேசத்தோடு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துவான், சரியா ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துவான். அந்த உடன்படிக்கையில் பாதியில் நாங்கள் பார்க்குறோம் அந்த கிறிஸ்துடைய ஆளுகை உண்மையாகவே வேதத்தின் பிரகாரம் பார்க்கும் பொழுது 7 சரியா, நாங்கள் அதான் பார்த்து வாரோம். நாங்கள் ஏற்கனவே சொன்னோமாக 62 வாரமும் 7 வாரமும் முடிஞ்சிட்டு இப்போ நாங்கள் வாழ்கிற காலம் 69வது வாரத்துக்கும் 70வது வாரத்துக்கும் இடையில். 70வது வாரம் உண்மையாகவே அந்த கிறிஸ்துடைய நாட்கள். 70வது வாரம் அந்த ஒரு வாரம் சொல்லப்படுது 7 அது அந்த கிறிஸ்துடைய ஆட்சியின் நாட்கள். அப்போ அந்த கிறிஸ்துடைய ஆட்சி நாட்கள் வரும் பொழுது அந்த கிறிஸ்து இஸ்ரவேல் தேசத்தோட ஒரு உடன்படிக்கை பண்ணுவான். அந்த உடன்படிக்கை அவன் என்ன செய்வான்னு சொன்னால் பாதியில் உடைச்சி போடுவான்.
அப்ப முதல் உபத்திர காலம் நடக்கும். முதல் 3.5 வருஷம் சாதாரண உபத்திர காலம். அதற்கு பிறகு அவன் உடன்படிக்கை இஸ்ரவேல் ஜனங்களோடு உடன்படிக்கை உடைச்சி முடிஞ்ச பிறகு அடுத்த 3.5 வருஷம் மகா பரிசுத்த சரி மகா உபத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. மகா உபத்திர காலம் வரும், சரியா? அதை பற்றி தான் 27 வசனம் சொல்கிறது. அப்போ நாங்கள் என்ன காணிக்கணும் சார்? உண்மையாகவே இப்போ நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகை, அந்த கிறிஸ்துடைய ஆளுகை ஆரம்பிக்கும் முன்பதாகவே இடம்பெறும். ஓகே, இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகை சபை, அதாவது அந்த கிறிஸ்துடைய ஆளுகை வரும் முன்பதாக இயேசு அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்படும். அப்ப நாங்க இங்க இருக்க மாட்டோம். உங்களுக்கே நம்பிக்கை இல்லை, போவீங்களோ இருப்பீங்களோ என்ற சந்தேகத்தில் இருக்காங்க நிறைய பேர். எத்தனை பேர் ரசிக்கப்பட்டிருக்கிறீங்க? மறுபேர் படைச்சு கை உயர்த்தி காட்டுங்க பார்ப்போம், அட்லீஸ்ட் கர்த்தர் பார்க்கட்டும். ரைட், நாங்க நிச்சயமா இங்க இருக்க மாட்டோம், போயிடுவோம். நான் போன கிளம்ப சொன்ன இந்த முரட்டாட்டத்தனத்தில் இல்லை, நீங்கள் போகாட்டாலும் நான் போயிடுவேன், ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டில் நான் போயிடுவேன். ரைட், அதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கேன். என்ன சொன்னால் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், வசனத்தை விசுவாசிக்கிறேன், உபத்திரவ காலம் வரும் என்பதாகவே நான் போயிடுவோம், சரியா? நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்குறோம் வெளிப்படுத்தல் 3:10 சொல்லப்பட்டிருக்கு, அந்த உபத்திரவ காலம் வரும் என்பதாக நாங்கள் போயிடுவோம். நாங்கள் உபத்திரவ காலத்தில் அகப்பட மாட்டோம். அப்போ இன்றைக்கு சபையில் என்ன செய்ய சொன்னால் அந்த கிறிஸ்துடைய ஆளுகை பற்றி பெருசாக பேசுவாங்க, உபத்திரவ காலத்தை பற்றி பேசுவாங்க, ஜனங்கள் துன்புறுத்தப்படுறதை பற்றி பேசுவாங்க, ரத்தம் சிந்தரை பற்றி பேசுவாங்க, ரத்த சாட்சியாக மறைக்கிறதை பற்றி பேசுவாங்க, எல்லா காரியங்களும் நடக்கும் அதை அப்படி சொல்லி சபையை பயமுறுத்தி வச்சிருக்கிறாங்க. சில சபையில் சொல்லுவாங்க, நீங்கள் எங்கள் சபைக்கு வராட்டி நிச்சயமாக நீங்கள் பரவ திரும்ப மாட்டீங்க, நீங்கள் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டீங்க, எங்கள் சபைக்கு கரெக்டாக விசேஷம் பேசியிருக்கிறார்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பச்சை பொய்யும் வஞ்சகமும். அப்போ அந்த பொய்களுக்கு ஆகப்படாதீங்க, சரியா? நீங்கள் இயேசுக்கிட்ட எந்த அதான் நீங்கள் எந்த சபையாக சேர்ந்தாலும் கூட பிரச்சனை கிடையாது. இயேசுவை சுந்தரச்சராக ஏற்றுக்கொண்டிருப்பீங்களாந்தா நிச்சயமாக இயேசுக்கிறத்துடைய வருகையில் போகலாம். உபத்திர காலம் ஆரம்பிக்க வரும் முன்பதாக நாங்கள் போயிடுவோம். ஆமே, நான் இன்றைக்கு வசனத்தை எடுத்து காண்பிக்க போகிறது கூட, சரியா? இப்போ இதை தயவுசெய்து என்னோட நீங்கள் மத்தேயு 24 போங்க. இன்றைக்கு நான் கொஞ்சம் வசன வசனமாக பார்க்க போகிறோம், சரியா? ஷலோமி, சாரி நான் சொல்லலை உங்களுக்கு வசனத்தை. ரைட், மத்தேயு 24 போகும் பார்ப்போம். இதெல்லாம் தெளிவாக விளங்கிக்கொள்ளணும். நான் கொஞ்சம் டைம் எடுத்து காலம் எடுத்து நான் இதை பற்றி பேசினேன்னு சொன்னால் நம்ம சபை வஞ்சிக்கப்படக்கூடாது. ஹலோ, நம்ம சபை வஞ்சிக்கப்படக்கூடாது. ஓகே, இப்போ நான் பேசி வந்த என்னென்னு சொன்னால் உண்மையாகவே இன்றைக்கு 2 வருகை என்று சொல்லப்பட்டு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ரகசிய வருகையும் 2 வருகை தான் சொல்லப்பட்டிருக்கு. இயேசுக்கிறது பூமிக்கு பகிரங்க இயேசுக்கிறது பகிரங்க வருகை பூமியில் கால் வைக்கிறதுக்கு போட்டு 2 வருகம் தான் பேசப்பட்டிருக்கு. அப்போ 2 வருகை பற்றி பேசப்பட்டிருக்கு. 2 வருகைக்கும் வித்தியாசம் தெரியாதபடியால் இந்த வரிக்கு அதாவது ரகசிய வரிக்கு சொல்லப்பட்ட வசனங்களை எடுத்து கொண்டு அதே நேரத்தில் இயேசுக்கிறது பூமிக்கு பகிரங்கமாக வரப்போகிற காலத்தை எடுத்து 2 வசனத்தையும் உண்டா போட்டு குழப்பிக்கொண்டு நான் முன்னே சொன்னேன் அச்சாரி மாதிரி போட்டிருக்காங்கன்னு, சாம்பார் தமிழ் சொல்லுவாங்க சாம்பார் மாதிரி போட்டுச்சுக்கான்னு சொல்லி இன்றைக்கி சபைகளை சாம்பார் தான் போகுது. என்ன சார் 2 வருகம் பேசுகிற நேரம் ரகசிய வரையும், சரியா? நான் நேரத்தில் சொன்னேன் உங்களுக்கு சுவிசேஷ புஸ்தகங்களில் ரகசிய வரையை பற்றி பேசவே இல்லை. அதை தெளிவாக இல்லைங்க குழம்பு. சுவிசேஷ புஸ்தகங்களை மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் இந்த 4 புஸ்தகத்திலும் அதோட பழையாட்டில் எந்த புஸ்தகத்திலேயாவது இயேசுக்கத்துடைய ரகசிய வருகை பற்றி பேசலை. அப்போ சுவிசேஷ புஸ்தகங்கள் இருந்து யாராவது வசனத்தை காண்பிப்பதா அவருக்கு சத்தியம் தெரியாது. நான் இன்னைக்கு முடியுமா அடுத்த வாரம் சரி தொடர்ந்து நான் பார்க்க போகிறேன் வசனங்களை, வசன வசனமாக பார்க்க போகிறேன் 24 அதிகாரத்தை. அப்போ விளங்கிக்கொள்ள வேணும், சரியா? நிறைய பேர் என்ன செய்ய சொன்னால் 10 கண்ணில் எடுத்து அதையும் நான் விளங்கப்படுத்துவேன். கொஞ்சம் கால் எடுத்தாலும் பரவாயில்லை, எனக்கு கொடுக்கப்பட்ட நேரமே 45 நிமிஷம் தான், 40 நிமிஷம். அப்போ அதனால வேண்டிய அந்த கொஞ்சம் நேரத்தில் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கப்படுத்திட்டு போகணும். ஓகே, சரி பாருங்கள் மத்தேயு 24 அதிகாரம் 3 வசனம் வாசிங்க பார்ப்போம்.
இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் ஒலிவமலையில் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இப்ப இங்க பாக்குறோம், இயேசு கிறிஸ்து தேவாலயத்துல விட்டு வெளியே வர நேரம் சீசர்கள் அந்த தேவாலயம் கட்டப்பட்ட அழகையும் அதன் மகிமையும் குறித்து காண்பிக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து பேசுறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல தீர்க்கதரிசனம் சொல்கிறாரு, என்ன, இந்த தேவாலயத்துல ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராத படிக்கு இடிக்கப்பட்டு போகும். அதுதான் நான் சொன்னேன் ஏற்கனவே, தீர்த்து ராஜாவால் கிறிஸ்துக்கு பின் 70 தீர்த்து ராஜாவால் எருசலேம் நகரம் முற்றியப்படப்பட்டு அந்த தேவாலயம் தரமட்டமாக ஆக்கிட்டாங்க. ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இன்றைக்கும் தரமட்டமாக தான் இருக்குது. அந்த தீர்த்து ராஜா கிறிஸ்துக்கு பின் 70 தரமட்டமாக்கின அந்த ஆலயம் இன்னும் கட்டப்படவே இல்லை, சரியா, அதை மனதில் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ அந்த கிறிஸ்து வாரக்கு முன்பதாக அந்த ஆலயம் திரும்ப கட்டப்படும். ஏன்னா இந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் பழையப்படி பழையற்பாட்டின் ஒழுங்கின் பிரகாரம் என்ன செய்ய போகிறாங்கன்னு சொன்னால், பலிகளை செலுத்த போவாங்க. யூதர்கள் பழையற்பாட்டு காலத்தில் பலிகள் செலுத்தினாங்க, அந்த ஒழுங்குக்கு போயிடுவாங்க. அப்போ நான் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து மறைத்து அடக்கமண்ண பெற்ற பிறகு, உயிரோடு எழுப்பின பிறகு நாங்கள் பார்க்குறோம் புதிய ஏற்பாட்டில் பிந்த கோசனால சபை ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அதுக்கு முன்பதாக இயேசுடைய காலம் யூதருடைய காலம், நியாயப்பிரமாணத்தின் காலமாக தான் இருந்துச்சு. அப்போ இயேசு போதிச்சது, கணிச்சுக்கொள்ளுங்க, இயேசு போதிச்ச போது அத்தனை போதனையுமே பழைய ஏற்பாட்டு போதனை, புதிய ஏற்பாட்டு போதனை இல்லை. ஹலோ, ரைட், ஓ இயேசு கிறிஸ்து, ஏன்னா இயேசு கிறிஸ்து இருந்த காலம் பழைய ஏற்பாட்டு காலம், நியாயப்பிரமாணத்தின் காலம். அவர் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்றவன் தான் போதிச்சு வந்தார். பிழை இல்லை, அவட்ட போதனை பிழை இல்லை. ஆனால் அவர் பழைய ஏற்பாட்டுக்கு ஏற்றவன் தான் போதிச்சு கொண்டு வந்தார். ஓகே, ஆனால் அதுக்கு பிறகு நான் பார்க்குறோம், பெந்தகோஸ்தே நாளுக்கு பிறகு தான் சபை ஆரம்பிக்குது. பெந்தகோஸ்தே நாளுக்கு பிறகு தான் சபை ஆரம்பிக்க மாதிரி. அப்போ சபையின் காலம் ஆரம்பிக்க, அதாவது நியாயப்பிரமாணத்தின் காலம் முடிஞ்ச பிறகு, இயேசுக்கு சொன்னால் ஞாபகம் இருக்கா சிலுவையில் எல்லாம் முடிஞ்சதுன்னு, கடைசி ஆவி விடுற நேரம் சொன்னார் எல்லாம் முடிஞ்சது. என்ன முடிஞ்சது, நியாயப்பிரமாணத்தில் கீழே வந்த அவளும் முடிஞ்சிருச்சு. அப்போ இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு பிறகு நியாயப்பிரமாணம் கிடையாது. அப்போ யாராவது நியாயப்பிரமாணத்தை வச்சு போதிப்பாங்களா இருந்தால் உங்களை பழையபடி அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போகிறாங்க. இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்துக்கு கூட அவங்களை விடுதலையாக்கி இருக்கிறாரு. அந்த விடுதலையிலிருந்து மீண்டுமா உங்களை, பவுல் சொல்கிறாரு, மீண்டுமா உங்களை என்னது அடிமைத்தனத்துக்கு கொண்டு போகிறாங்க. அதுதான் பவுல அப்போஸ்தலருக்கு வந்து விரோதம், யூதர்கள் விரோதம் தெரிவித்தது. அதுதான் என்ன, இயேசு பவுல அப்போஸ்தலர் உபதேசம் எல்லாம் கிருபையினாலே ரட்சிக்கப்பட முடியும், நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறனால அல்ல. நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறனால ரட்சிக்கப்பட முடியாது, கிருபையினால் தான் ரட்சிக்கப்பட முடியும். அதுதான் எபேசியர் சொல்லப்பட்டிருக்கு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது கிரியையினால் அல்ல, இது தேவனால் உண்டான நீதி. அதான் பவுல் சொல்றாரு. அப்ப நாங்க இப்ப வர்றது கிருபையின் காலம், சபையின் காலம் கிருபையின் காலம். கிருபைன்னு சொன்னா பாவம் செஞ்சோடனே ஆண்டாடு கிருபையினை காத்துக்கொள்ளும், அந்த கிருபை இல்லை. பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு கிருபை, தேவனுடைய கிருபை இருக்கு, தெரியுங்களா. கிருபைன்னு சொல்றது பிழையவளை இன்னைக்கு ஜனங்கள் செய்யணும்னா, நான் எவ்வளவு பாவம் செஞ்சாலும் கர்த்தருடைய கிருபை இருக்கு எனக்கு, அவர் தாங்கி நடத்துவார், இல்லவே இல்லை. கிருபை இருக்கு, பாவத்தில் விழாம வெற்றிகரமா வாழ்றதுக்கு தான் தேவனுடைய கிருபை. ஓகே, அது மனதில் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ இங்கே சொல்லப்படுறது தெரியுமா, இந்த சம்பவத்தில் இயேசு சொல்கிறார், இயேசுகளை நோக்கி, இவைகளையெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராத படிக்கு மெய்யாகவே, சாரி, எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போ நான் ஏற்கனவே சொன்னதுமாக, தீர்த்து ராஜாவுடைய காலத்தில் ரோமர் இஸ்ரவேலத்தை, அதாவது எருசலேம் நகரத்தையும் தேவாலயத்தையும் முற்றிலுமாக உடைச்சி போட்டாங்க. ஓகே, அது இன்னும் கட்டப்பட இல்லை. அப்புறம் சொல்லி பாருங்க, சீசர்கள் கேட்குறாங்க கேள்வி, பின்பு அவர் ஒளிமலை மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் வந்து தனித்து வந்து,
இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? பாருங்க, இதில் காணிச்சுக்கொள்ளுங்க. உம்முடைய வருகைக்கும். என்ன வருகை? இந்த இடத்துல பேசப்படுறது ரகசிய வருகை இல்லை. சீசல் கேட்குறாங்க, உம்முடைய வருகைக்கு உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன கேட்குறாங்களே ஒழிய, உம்முடைய அதாவது உம்முடைய வருகைக்கு ரகசிய வரை பற்றி பேசப்படலை இந்த இடத்துல. இந்த இடத்துல பகிரங்க வருகை. இயேசுக்கு பூமியில் வந்து பகிரங்கமாக வந்து ஒலிவமலையில் கால் வைப்பார். அதனால் இந்த பண்டிகை பார்ப்போம் அது. சரியா, அந்த வருகை பற்றி தான் அங்கே கேட்குறாங்களே ஒழிய, என்ன காணு சொன்னால் ரகசிய வருகை இல்லை. சீசலுக்கு தெரியாது சபையின் காலம்னு ஒரு காலம் வரப்போகுதுண்டு. சீசலுக்கு அது மறைப்பொருளாக இருந்துச்சு. சபையின் காலம் சீசர்களுக்கு மறைப்பொருளாக இருந்துச்சு, அவங்களுக்கு வெளிப்படுத்தப்பட இல்லை. சபை ஒன்று வரப்போகுதுன்னு தெரியாது சீசர்களுக்கு. அவர் உயிரோடு எழுந்த பிறகு தான், பெந்தகோஸ்தன் நாளை பிறகு தான் சீசர்களுக்கு தெரியும் கர்த்தர் தம்முடைய சபையை கட்டுறாரு சொல்லி. அது மட்டும் அவங்களுக்கு வெளிப்பாடு கிடைக்கவே இல்லை, இருக்கல அவங்களுக்கு. ஓகே, பாருங்க. அதுக்கு பிறகு அவங்க கேட்குறாங்க, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். உலகத்தின் முடிவு, ஹலோ, ரகசிய வரையில் வந்துட்டு உலகத்தின் முடிவை பற்றி பேச தேவையில்லை. ஏன்னா அதுக்கு இடையில நிறைய காரியங்கள் நடக்க இருக்கு. சீசல் கேட்குறாங்க, உலகத்தின் முடிவு என்ன? அதாவது நீர் எப்போது பழையப்படி வரப்போகிறீர், எங்கே பூமிக்கு வரப்போகிறீர், உங்களுடைய ராஜ்யத்தை எப்போ ஸ்தாபிக்க போகிறீர், உங்களுடைய ஆளுகை எப்போ வரப்போகுது, உலகத்தின் முடிவு எப்போ நடக்க போகிறது தான் கேட்குறாங்க ஒழிய, அந்த இடத்துல ரகசிய வரையை பற்றி பேசவே இல்லை. ஓகே, இப்போ வாசிங்க நாள் அது. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து. இப்போ மத்தேயு 24 அதிகாரம் தெளிவாக கணிச்சுக்கொள்ளுங்க. மத்தேயு 24 அதிகாரத்தில் சரியா 4 வசனத்திலிருந்து 8 வசனம் வரையும், 4 வசனம் முதல் 8 வசனம் வரையும் சபையின் காலத்தில் நடக்க வேண்டிய காரியம். ஓகே, 4 வசனம் முதல் 8 வசனம் வரையும் சபையின் காலத்தில் நடக்க போகிற காரியத்தை பற்றி பேசுகிறாரு இயேசுக்கு சொல்கிறார். என்ன சொல்லுதான்? இயேசு அவர்களுக்கு பிரயோத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாத படிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். யார்? சபையிலுக்கு விசுவாசிகள் வஞ்சியாத படிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஓகே, ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு, நாங்கள் சபைன்னு சொன்னதுக்கு என்ன, இது சீசல் சொல்கிறார் இயேசு கிறிஸ்து. ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். உச்சங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. இப்போ இங்கே இந்த இடத்துல பார்க்குறோம், நாங்கள் இந்த சம்பவங்களெல்லாம் கேள்வி போடுறோம். இப்போ ஏற்கனவே ரைட் ஏற்கனவே கேள்வி போடுறோம். என்னென்ன காரியம் கேள்விப்படுறோம்? அநேகர் வந்து என் நாமத்தை தடுத்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். இப்போ இன்றைக்கு உண்மையாகவே நான் ஆராய்ஞ்சு பார்த்தேன், நான் அன்றைக்கு சொன்னது தெரியாது, அமெரிக்காவில் மட்டுமில்லை நிறைய தேசங்களில் நடக்குது. அமெரிக்காவில் நான் பார்த்த ஒரு நபர், அவர் சொல்ல சில பேர் இருக்கிறாங்க, நான் தான் கிறிஸ்து, நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லி ஒரு 300-400 பேரை வச்சுக்கொண்டு இயேசுவை போல தாடியெல்லாம் வளர்த்துக்கொண்டு அங்கி போட்டுக்கொண்டு இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க பிரசங்கம் பண்ணிக்கொண்டு நான் தான் இயேசுன்னு சொல்லி. அதில் ஒருத்தர் சொல்கிறார் என்ன தெரியுமா, நான் இயேசுவோட திறமையானால், எஸ் நான் இயேசுவோட கட்டிக்காரன், நான் இயேசுவோட திறமை நான் பிரசங்கம் பண்ணுவேன், ஆகவே நான் இயேசுவோட நல்லம் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணாங்க. அவங்களையும் பின்பற்றுறாங்க ஒரு கூட்டம் ஜனம். ஓகே, அது நிறையவே இருக்கு, கவனிச்சு பாரு கீழே. ஒருவன் உங்களை வஞ்சியாத படிக்க எச்சரிக்கையாருங்கள், 4 வசனம், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். இன்னைக்கு கேட்குறோமா, கேள்விப்படுறோமா? ஆ, நீங்கள் கொஞ்சம் நியூஸை போய் பார்ப்பீங்களா இருந்தால்,
பார்க்கலாம் நிறைய காரியங்கள். நம்ம ஸ்ரீலங்கா நியூஸில் இல்லை, உலக செய்தியில் பார்ப்பீங்களா இருந்தால், கொஞ்சம் ஆரஞ்சு பார்ப்பீங்களா இருந்தால், இப்போ இன்றைக்கு பாருங்கள், சீனா தேசம் வந்துட்டு எப்படியாவது உலகத்தில் பெரிய வல்லரசா நாடாக மாறணும்னு சொல்லி அநேக சிறிய சிறிய நாடுகளெல்லாம் காசு கொடுத்து வாங்கிட்டாங்க. அதில் ஸ்ரீலங்கா ஒன்று. ஓகே, காசு கொடுத்து அவங்களுக்கு கீழே அவங்களோட கட்டுப்பாட்டு கீழே வச்சுருக்காங்க. என்ன காரணம் சொன்னால், அமெரிக்காவை அடிக்கிறது எப்படி, ரைட், எல்லாம் சொல்கிறாங்க. ஸ்ரீலங்கா ஒரு நல்ல ஒரு நாடு, இங்கேருந்து உலகத்தில் எந்த நாடையும் அடிக்கலாம். ஆகவே தான் சீனா திட்டம் போட்டு எல்லாம் பிடிச்சி என்ன செய்கிறாங்க, இராணுவ வீரர்களை கொண்டு இறக்குறாங்க இலங்கையில். இப்போ யாழ்ப்பாணம் அங்கங்கே எல்லாமே எல்லாம் சீன ஜனங்கள் உள்ள வெளியே எல்லாம் புகுந்து வராங்க, எல்லாம் அவங்க பார்த்து கவனிச்சிட்டு வராங்க. எதுக்குன்னு சொன்னால், இந்தியாவுக்கு தாக்குறதுக்கு முதலாவது. இது செய்தி, நான் என்ன அபிப்பிராயம் இல்லை, இந்திய செய்தி கொடுக்கப்படுறாங்க. எப்படி வராங்க, எப்படி போகிறாங்கன்னு சொல்லி ஆயத்தப்படுறாங்க. இப்போ அதுக்கேற்ற மாதிரி இந்தியா நாளுக்கு நாள் கொண்டு வந்து ஆயுதங்களை குவிச்சு கொண்டே இருக்குது. நவீன ஆயுதங்களை அவங்களும் தயாரிக்கிறாங்க, வெளிநாட்டிலேருந்து வாங்குறாங்க. எப்படி ஆரம்பித்தா தரமட்டமாக்குங்கிற சூழ்நிலை இந்தியா ஆரம்பமாகுது. இப்போ இது நான் இது சுருக்கமாக சொன்ன காரியம். உலக நாடுகள் எடுத்து பார்த்தா இன்னும் மோசமான விதத்தில் எல்லாருமே ஒரு நாட்டை ஒரு நாள் தாக்கத்தக்கதாக யுத்தங்களை பற்றி கேள்விப்பட்டது மட்டும் இல்லை, இப்போ அதுக்குரிய ஆயத்தங்களை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ உலக மகா யுத்தத்துக்கு ரெடி பண்ணுறாங்க. யார் ஆரம்பிக்கிறது, எங்கே முடியும்னு தெரியாது. இப்போ கிட்டத்தில் ரஷ்யா ஜனாதிபதி சொல்லியிருக்கிறாரு, என்று சொன்னால் புட்டின் அவர் சொல்லியிருக்கிறாரு, யாராவது ஆரம்பித்தா உலகத்தில் ஒரு மனுஷ வர்க்கம் இருக்காது. உலகத்தில் எந்த தேசத்திலுமே மனுஷனுடைய ஜாதி இருக்காது என்று அவர் கடைசியாக வார்த்தை கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா அவங்களும் ஆயத்தப்படுறாங்க, ரைட். இன்றைக்கி உக்ரைனுக்கும் அவங்களுக்கு இடையில் பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. பார்க்க உண்மையாகவே செய்திகள் பயங்கரமாக உலகத்தை போய்கொண்டிருக்கு. இது என்ன சொல்லப்படுது, பார்க்க பாருங்க, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காத படி எச்சரிக்கையாருங்கள். அது ஆறுதலான வார்த்தை யாருக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு. உலகத்தில் அணுகுண்டு என்ன விதமான காரியங்கள் நடந்தாலும் கூட தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் மேல் நம்பிக்கை வைப்பாங்களா இருந்தால் அவருக்கு தெரியும் அவர் எப்படி தன்னுடைய பிள்ளைகளை பார்த்துக்கொள்றன்னு சொல்லி. அப்போ ஏனோ தானோடு வாழ்கிற கிறிஸ்தவர்களுக்கு என்ன நடக்கோ தெரியாது. கர்த்தர் மேல் வைராக்கியத்தோடு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தருடைய வசனத்துக்குள்ள வாழ்கிற மக்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது. உண்மையாக அணுகுண்டு நம்முடைய வீட்டுக்குள்ளே விழுந்தாலும் கூட நமக்கு ஒன்றும் நடக்காது. என்னென்னா கர்த்தருடைய பாதுகாவல் தம்முடைய பிள்ளைகள் மேல் இருக்கும். அதான் சொல்கிறார், கலங்காதபடி நீங்கள் எல்லாம் நடக்கும், நீங்கள் கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்க. ஓகே, அதே பிறகு சொல்லப்பட்டிருக்கேன் தெரியுமா, இவையிலெல்லாம் சம்பிக்க வேண்டியது சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. பார்த்தீங்களா, இது சபையின் காலத்தில் கொடுக்கப்பட்ட காரியம். இந்த நாலு வசனமும் இந்த அதிகாரத்தை பிரிக்கணும், அதாவது இந்த 24 அதிகாரத்தை தெளிவாக பிரித்து பார்க்கணும். முதல் 4 வசனங்கள் சபையின் காலத்தில் கொடுக்கப்பட்ட காரியம், இது இப்போ நடக்கிற வேண்டிய காரியங்கள். அது பிறகு பார்த்து பாருங்கள் 9 வசனம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும், இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். நடக்குதா, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும், இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு, வேதனை காலம் இல்லை இது ஆரம்பம், ரைட். இப்போ நான் கேள்விப்படுறேன், இப்போ நம்ம ஸ்ரீலங்கா எடுக்கிற நேரம் கூட இப்போ போகிற சூழ்நிலை பார்த்தா, இப்போ இன்றைக்கு நம்ம நாட்டில் கவனிக்கலாம், இளைஞர்களை மாத்திரம் இல்லை உலக நாடே கவனித்து பார்க்கும்பொழுது இந்த காரியம் அப்படியே நிறைவேறி வருது, ரைட். இப்போ ஸ்ரீலங்காவுக்கு கூட சொல்லியிருக்கிறாங்க, எத்தனை மாதம் ஓடுமோ தெரியாது, பஞ்சம் வரப்போகுது, சாப்பாடு குறை வருது, சரியா. அன்றைக்கு நம்முடைய நியூஸில் சொல்கிறாங்க, சீனாவிலேருந்து ரப்பர் ரைஸ் கொண்டு வராங்களாம். ரப்பர் ரைஸ் என்ன, அது பிளாஸ்டிக் ரைஸ். யோசிச்சு பாரு, 100 மெட்ரிக் டன் கொண்டு வராங்க ஸ்ரீலங்காவுக்கு ரப்பர் ரைஸ், ரப்பரால் செய்யப்பட்ட அரிசி. லாபமாக வரும், வஞ்சிக்கப்படாது, இப்படி எச்சரிக்கையாக இருங்க. யோசிச்சு பாருங்க, பிளாஸ்டிக் சோறு சாப்பிட எப்படி இருக்கும்,
ஏன்னா இங்கே விளைச்சலை நிப்பாட்டிட்டாங்க, பாதி பழையதாக பாதிக்கப்படுது, ரைட்? எப்படி பஞ்சம் வரப்போகுதுன்னு நமக்கு தெரியாது ஸ்ரீலங்காவுக்கு. ஓகே, கவனிச்சு பாருங்க, இங்கே சொல்லப்படுது, ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் நடக்குதா இன்னைக்கு? கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும், இவ்வளோ காலம் கேள்விப்பட்ட பூமி அதிர்ச்சி, நீங்கள் நான் உண்மையாக பெரிய ஒரு ஆராய்ச்சி ஒன்று செஞ்சு பார்த்தேன் பூமி அதிர்ச்சியை பற்றி. ஆரம்ப காலத்தில், இப்போ நான் நினைக்கிறேன் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னதாக இருந்த பூமி அதிர்ச்சியோட இன்றைக்கு ஒப்பிட்டு பார்க்குற நேரம், நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகுது இல்லையே, குறைஞ்சே கிடையாது. பூமி அதிர்ச்சி உலகத்தில் அநேக பூமி அதிர்ச்சி இடங்களில் வந்து அநேக அழிவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கு, நமக்கு தெரியாது. கொஞ்சம் அதை போயிடுச்சு ஆராய்ச்சி பார்த்து பாருங்க, ரைட், கூகுள் போய் பாருங்க, அதெல்லாம் பார்க்கலாம். உண்மையாக எங்கெங்கே பூமி அதிர்ச்சி நடந்திருக்கு, எத்தனை பேர் சித்திருக்கிறாங்க, எவ்வளோ அழிவு ஏற்பட்டுருக்குன்னு சொல்லி இது நடக்கிறதுக்கு, சரியா? அதேப்பறம் பாருங்க, இப்போ 9வது வசனத்தில் இருந்து கவனிச்சுக்கொள்ளுங்க, 9வது வசனத்தில் இருந்து 14வது வசனம் வரையும் உபத்திரவ காலத்தில், அதாவது முதலாவது 3.5 வருஷம் நடக்க போகிற உபத்திரவ காலத்தை பற்றி பேசப்படுது. 9வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரையும், இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், என்னது உபத்திரவ காலம் எவ்வளோ காலம், உபத்திரவ காலம் எவ்வளோ காலத்துக்கு? பொதுவாக எல்லாம் 7 வருஷம். அந்த 7 வருஷத்தில் நடக்க போகிற உபத்திரவ காலத்தில் 2 பிரிக்கப்பட்டிருக்கு, ஒன்று சாதாரண உபத்திரவ காலம், மற்றது மகா உபத்திரவ காலம். அப்போ சாதாரணமாக 3.5 வருஷம், அதாவது அந்த கிறிஸ்து இஸ்ரவேலரோட உடன்படிக்கை உடைக்கிற நேரம், மீறுகிற நேரம், அதுக்கு பிறகு வரதான் மகா உபத்திரவ காலம். அப்போ அதுக்கு முன்பதாக உடன்படிக்கையோடு இருக்கிற நேரம், சரியா, அவன் செய்ய போகிற காரியம் பாருங்கள், 9வது வசனம் பார்ப்போம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ளத்தீர்க்க தரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். ரைட், பாருங்க, அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து, யார? இது இஸ்ரேல் ஜனங்களே நடக்க போற காரியம் பொதுவா, ரைட், ஒன்று மனதில் வச்சுக்கொள்ளுங்க, முழு உலகத்தையுமே அந்த கிறிஸ்து ஆள மாட்டான். ஹலோ, முழு உலகமுமே அந்த கிறிஸ்து ஆட்சியில் இருக்காது, ஆனால் உலகத்தில் பல நாடுகள் அவனுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க, அவனுக்கு உதவி செய்வாங்க, அநேக நாடுகள் அவனோட ஒத்துழைச்சி செயல்படும். ஆனால் முழு உலகத்தையுமே அவனால் ஆள முடியாது. ஓகே, கவனிச்சுக்கொள்ளுங்க, அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்தை நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள், எது நிமித்தமாக? அவருடைய நாமத்து நிமித்தமாக. அப்பொழுது அநேகர் இணைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகும். முடிவு பறிந்த நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஓகே, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு உடனே வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா, விசேஷமாக 8வது வசனத்தை வாசித்தோம், இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம், வேதனைகளுக்கு ஆரம்பம். இந்த வேதனைகளுக்கு ஆரம்பம்னா உண்மையாகவே கிட்டத்தட்ட நாம் சொல்லலாம், ஒரு கற்பனி தாய் இன்றைக்கு தன்னுடைய கருவில் குழந்தை உருவாகிச்சோ, அண்டையிலிருந்தே உண்மையாகவே அதான் சொல்லுவாங்க தாய்மார் சொல்லலாம், 9 மாதம் பாரப்பட்டு கஷ்டப்பட்டு நான் பெற்றேன்னு. ஏன்னா இன்றைக்கு கற்பத்தில் குழந்தை உருவாகிச்சோ அந்த நேரத்தில் இருந்தே தாய் ஒரு பெரிய பாரத்தை சுமக்க ஆரம்பிக்கிறார். குழந்தை பிறக்கிற நேரம் தான் கற்ப வேதனை முடிவு வரும். அப்போ ஆரம்பம் எங்கே? முதலாவது கற்பத்தில் கரு உருவாகிற நேரம். அப்போ இங்கே இவர் சொல்கிறார், அந்த கரு உருவாகிற நேரம் தான் உபத்திரத்தின் ஆரம்பம், வேதனை ஆரம்பம். அதாவது உபத்திரவ காலம் ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட ஒரு தாய் குழந்தைய, அதாவது பெரிய கற்ப வேதனைப்பட்டு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய அந்த வேதனை வரும் என்பதாக, இடையில வருகிற வேதனைகள் இருக்கும்,
தாய்மார்களுக்கு. அந்த விதமான வேதனையை இங்கே இயேசு கிறிஸ்து அடையாளமாக பார்த்து பேசுகிறாரு. சரியா? இவையெல்லாம் இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து, ஓகே, உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பயக்கப்படுவீர்கள். இப்போ இதில் உண்மையாகவே நிறைய பேர் என்ன செய்வான்னு சொன்னால், அந்த நமக்கு தெரியும் சாதாரணமாகவே எப்படின்னு சொன்னால், யார் கொலை செய்யப்படுறது? எல்லா யூதர்களும் இல்லை, தெரியும் உங்களுக்கு. நம்மளோட பாசல் சொல்ல போனால் முட்டாள் ஜனங்கள் மட்டும் கொலை செய்யப்படுவாங்க. ஞானம் இல்லாமல் இருக்கிற ஜனங்களை அவங்க கொலை செய்வாங்க. நான் காரணம் காட்டுறேன். ஞானமாக நடந்து கொள்ளாக்கலை அந்த குறித்து கை வைக்கலாது. யார் ஞானமாக நடக்கிறவங்க? மணலின் மேல் வீட்டை கட்டுறவனா, கட்பாறின் மேல் வீட்டை கட்டணவனா? தேவனுடைய வசனத்தை பிரகாரம் வாழ்ற ஜனங்கள்லாம் ஞானமுள்ள ஜனங்கள். தேவனுடைய வசனத்தை கணக்கெடுக்காம, அதை குறித்து பொருட்படுத்தாம, ஏனோதானன்று வாழ்கிற மக்கள் எல்லாம் ஞானம் இல்லாத ஜனங்கள். அப்படிப்பட்ட ஜனங்கள் தான் அந்த நேரத்தில் கொலை செய்யப்படுவாங்க. எல்லாரும் இல்லை. ஓ, யார் புத்தியுள்ள ஜனங்கள்? வசனத்தின்படி வாழ்கிற ஜனங்கள். அப்போ வசனத்தின்படி வாழ்கிற நேரம் தேவனுடைய கரம் அவங்க மேலே இருக்கும். தேவன் அவள் காண்பிப்பார் எந்த விதமாக தன்னுடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ள முடியும்னு சொல்லி. எல்லாருக்கும் நடக்காது உபத்திரக்கான்னு சொல்லி, எல்லாருக்குமே வராது. வேதம் என்ன சொல்லுது? மனுஷனுக்கு நேரடிய சோதனை அல்லாமல் வேற சோதனை வராது. ஆனால் ஒவ்வொரு சோதனையிலும் தப்பித்து கொள்ளக்கூடிய வழியே தேவன் உண்டு பண்ணுவாராம். அப்ப அது அந்த கிருத்திய காலத்துக்கு அந்த வசனம் பொருந்தும். ஏன்னா வேதம் சொல்லுது, வானவும் பூமி ஒளிந்து போகும், என் வார்த்தைகளை ஒரு போது ஒளிந்து போகாது. அப்ப அவர் சொல்லிப்பார், தப்பித்துக் கொள்ளக்கூடிய போக்கை அவர் உண்டு பண்ணு சொல்லி, நிச்சயமா உபத்திரவ காலத்திலும் தங்குழி ஜனங்களுக்கு போக்கை உண்டு பண்ணுவார். ஆமேன். இப்ப இது வந்துட்டு இப்ப ரசிக்கப்பட்ட ஆக்களுக்கு இல்லை, அதே மனதை வச்சுக்கொள்ளுங்க. இந்த வசனங்களா பேசப்படுது உபத்திரவ காலத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு, ரகசிய வரல எடுத்துக்கொள்ளப்படாத ஜனங்களுக்கு. இது விசுவாசியம் சொல்லப்பட்ட வார்த்தை இல்லை, உபத்திரவ காலத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு. என்ன காரணம் சொன்னா, உண்மையாகவே நான் கொஞ்சம் முன்னுக்கு போயிடுறேன். அதாவது எப்படின்னு சொன்னா, இப்ப நாங்கெல்லாம் பேசுறோம் தானே, நாங்கெல்லாம் பேசிக்கொண்டு வரோம் உபத்திரவ காலத்தில் இப்படி இந்த இதை வசனம் வாசிச்சு உங்கெல்லாம் கொலை செய்வாங்க, இரத்த பலி எல்லாம் இரத்த சிந்திரம் இருக்கும், காட்டி கொடுப்பாங்க, பகைப்பாங்க, எல்லாம் நாச மோசம் நடப்படும் என்றாலும் சொல்லி பயமுறுத்துறாங்க தானே. அது உபத்திரவ காலத்து ஜனங்களுக்கு, கிறிஸ்தவங்களுக்கு இல்லை. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட சேர்க்கனவே நம்மலாம் இங்கே இல்லை. என்ன காரணம் சொன்னால், நிறைய பேர் சத்திய, அதாவது இப்படி சொல்லலாம், இப்போ நாங்கள் அந்த கிறிஸ்துடைய காலத்தை பற்றி, அந்த கிறிஸ்துவை பற்றி பெருசாக பேசுவோம், ரைட்? ஆனால் அதை விட மகிமையாக தேவன் கிரியை செய்ய போகிறாரு அதை பேச மாட்டாங்க சபையில். வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் நான் சொல்கிறேன், போனி அடிக்கடி பாவிக்கும். வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் யார் கதாநாயகன்? அந்த கிறிஸ்தா? இல்லவே இல்லை, இயேசு கிறிஸ்துவ. ராஜாதி ராஜா கர்த்தா கர்த்தவர் தான், அவர் தான் வர போகிறார். அவர் தான் உலகத்தை ஆளப்போ, அவர் தான் கதாநாயகன். ஒழிய அந்த கிறிஸ்து இல்லை. அந்த நாட்களில் நாங்கள் ரட்சிக்கப்பட முன்பதாக 17 வயசு முன்னுக்கு, ரைட்? இப்போ எனக்கு 68 வயசு, நான் 17 வயசுக்கு முன்னுக்கு படம் பார்த்து தெரிஞ்சேன், தியேட்டரில் தான் உட்காந்துருப்பேன். அந்த நாட்களில் நாங்கள் ஃபேமஸ் நடிகர்கள் தான் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெயலலிதா, அவங்களாம் எங்கட காலத்து நடிகர்கள். ஓகே, அப்போ எம்ஜிஆர் படத்தில் நம்பியார்னு ஒருத்தர் இருப்பான். அப்போ எம்ஜிஆர் தான் கதாநாயகன், நம்பியார் வில்லன், அவருக்கு விரோதமாக சண்டை பிடிக்கிறது. அப்படித்தான் இயேசுக்கு விரோதமாக அந்த கிறிஸ்து வரானே ஒழிய அவன் எம்ஜிஆர் இல்லை. ஆமே,
அப்ப சபையில நடக்க சொன்னா போதர்மார்கள் ஜனங்களை பயமுறுத்தி நம்பியார் வாரா நம்பியார் வாரா. இப்ப எங்களுக்கு தெரியும் நம்பியார் வந்தாலும் அவர் தோப்படுறது எங்களுக்கு தெரியும். ஏன்னா எத்தனையோ படம் பார்த்துருக்குறேன், நம்பியார் எல்லாத்துலையும் தோல்வித்தான். எம்ஜிஆர் இப்படி கையை நீட்டா 50 பேர் விழுவான். என்ன மாதிரி நாங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அப்படி பாடா கையை நீட்டோடனே விழுகிறானே தடபண்ணு 10-15 பேர் அப்படி நம்மளை பேய் காட்டி அவன் காசு ஒழிச்சிட்டு போயிட்டான். நாங்களாம் ஆன வாயை திறந்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் அதே நேரம் தான் இருக்கிறாங்க. நம்பியார் வாரம் நம்பியார் வாரம் நம்பியார் வந்து கொலை செய்வான், நம்பியார் வந்தால் எல்லாரையும் என்ன ரத்த சாட்சியாக மறிக்க வேண்டி வரும், நம்பியார் தான் நம்பியார் தான் நம்பியார் தான். ஆனால் இயேசு பற்றி ஒருத்தனும் பேசுகிற இல்லை. அவர் தான் கதாநாயகன், அவர் தான் வெற்றி பெற போகிறவர். அவருடைய வார்த்தையினாலேயே அந்தி கிறிஸ்தவனுடைய சேனைகளை அழிப்பார். அதுதான் வேதம் சொல்லுது. ஓ அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா உண்மையாகவே மனதில் வச்சுக்கொள்ளுங்க. எப்பவுமே அந்தி கிறிஸ்து அவனுடைய சூழ்ச்சிகள் அவனுடைய காரியங்கள் என்னவா இருந்தாலும் கூட நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, நான் கொஞ்சம் வேகமாக போயிட்டேங்கிறது. இப்போ என்ன கணிச்சு சொல்ல போனால் உண்மையாகவே நான் சொன்னேன் 9 வயசு சொல்லப்பட்டுக்கு என்னது, உண்மையாகவே நான் அதாவது சத்தியம் அறியாத ஞானம் இல்லாத ஜனங்கள். இப்போ பாருங்கள் உதாரணமாக, இப்போ நான் கொஞ்சம் வேகம் போயிட்டேன், சொல்லப்பட்டிருக்கு உண்மையாகவே இப்படி அந்த கிறிஸ்து வரப்போகிறது நேரம் 15 வயசு பிறகு சொல்லப்பட்டிருக்கு. யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ரைட், யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போங்க. நான் கொஞ்சம் வேக முன்னுக்கு போயிட்டேன், நான் திரும்ப வருவேன் இந்த இடத்துக்கு. என்ன ஏன் போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள், அந்த கிறிஸ்துடைய நாட்களில் அவனுடைய சிலையை தேவாலயத்தை வச்ச உடனே 3.5 வருஷம் முடிஞ்ச பிறகு, ஓகே, சிலையில் வச்ச உடனே அவன் வந்துட்டு அவனுக்கு விரோதமாக இருக்கா எல்லாரையும் கொலை செய்வான். ஓகே, அப்போ அந்த நேரத்தில் யூதேயாவில் இருக்கிறவங்க மலைகளுக்கு ஓடி போங்க. அப்போ இந்த அறிவில்லாத ஜனங்களுக்காக தானே, நான் சொன்ன மாதிரி ஞானம் இல்லாத ஜனங்கள் இப்போ இருக்கிறாங்க தானே, அப்படியே ஓடி போகணும். அவன் தான் அப்படி போய் நம்மளை பிடிக்கிறதா மேலே மலையில் வந்து பிடிப்பானே, நம்ம ஓடி போகிறனால என்ன பிரயோஜன விஷயம் இருக்குன்னு சொல்லி உட்காந்துருப்பாங்க வீட்டில். அப்படிப்பட்ட முட்டாள் ஜனம் தான் கொலை செய்யப்படுவாங்க. தேவனுடைய வார்த்தை சொல்லுவாங்க ஓடி போங்கன்னா ஓடி போங்க, கீழ்ப்படியுங்க. ஏன்னா தேவன் ஓடி போக சொல்வாராக இருந்தால் நிச்சயமாக அதுக்கேற்ற பாதுகாலங்க வச்சிருக்கிறாரு. அதுதான் காரணம். ஆனால் நம்மளோட சிந்தனையில் இந்த குறுக்கு மூலையில் குறுக்கு புத்தியில் கீழ்ப்படியா தன்மையில் செயல்படுற நேரம் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்காது. அதுதான் முட்டாள் ஜனம் சொல்கிறேன். இன்றைக்கு இருக்கிறாங்க அன்னைக்கு இருப்பாங்க. ஓ அது என்ன பிரேம விசேஷமாக நாங்கள் ஓடணும். ரைட், அதுதான் சொல்கிறது ஞானம் இல்லாத ஜனங்கள். ஆனால் அந்த கருத்து நாட்கள் நடக்கும். நாங்கள் பழையபடி போய் பார்ப்போம் கொஞ்சம் இங்கேயால். டைம் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்ட். ரைட், நான் கொஞ்சம் முன்னுக்கு போயிட்டேன். நாங்கள் இப்போ என்ன கவனிக்கிற சொன்னால், அதாவது மனதில் வச்சுக்கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகையில், சரியா இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகை 2வது பேசப்பட்டிருக்கு. ரகசிய வருகையில் சபை எடுத்துக்கொள்ளப்படும், மத்திய ஆகாயத்துக்கு பூமிக்கு வரமாட்டார். அப்போ நாங்கள் மாத்திருந்தால் இயேசுவை பார்ப்போம், உலகம் பார்க்காது. 2வது வருகையில் அவருடைய பகிரங்க வருகையில் பூமியில் உள்ள சகலரும் காண்டு என்ன செய்வாங்க, முழங்காட்படிடுவாங்க. அன்றைக்கு ரஷ்யாவாக இருக்கலாம் கம்யூனிஸ்ட் நாடுகள், ரைட், ரஷ்யாவாக இருக்கலாம் சீனாவாக இருக்கலாம், ரைட், வடகொரியாவாக இருக்கலாம், எல்லா கம்யூனிஸ்ட்வாதிகளும் முழங்காட்படியும் இயேசு தான் கர்த்தர்னு. ஹலோ, எந்த தெய்வம் இந்த உலகத்தில் எந்த நாமம், வேதம் சொல்லுது சகல நாமங்களும் அவருக்கு முள்ளங்காட்படியிடுமாம். அப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், நான் இது வீடியோவில் பார்ப்போம், நான் பேர் சொல்லலை. உலகத்தில் ஏதாவது பேர் இருக்குமா இருந்தால் அந்த பேருள்ள சகல சகல நாமங்களும் முழங்காட்படியிடும். ஆமே, எல்லா அரசர்களும் முழங்காட்படிடுவான், எல்லா ஜனாதிபதியும் முழங்காட்படிடுவான், எல்லா அதாவது பிரதம மந்திரி முழங்காட்படிவான், எல்லா அமைச்சர்மார்களும் முழங்காட்படிவான். இயேசு தான் கர்த்தர் கேஸ் பண்ணோம், பிசாசு முழங்காட்படியணும், சாத்து அதாவது அசுத்த ஆவிகள் முழங்காட்படியணும். இயேசு வர்ற நேரம், அவன் மகிமை ராஜாதி ராஜா வர நேரம் யாரும் நிற்க முடியாது, அடையாளம் காணுவாங்க இயேசு கிறிஸ்து ராஜான்னு சொல்லி.
எல்லா காரணங்களும் அது வந்து எப்ப தெரியுமா? இரண்டாம் வருகையில். எந்த ரகத்தை? பூமியில வந்து கால் வைக்கிற நேரம். ஒலிவமலையில வந்து அவர் பார்த்து வைப்பார், நான் அதை காண்பிக்கிறேன். ஒலிவமலையிலிருந்து அவர் பார்த்து வைக்கிற நேரம். உண்மையாகவே நான் பார்க்குற வேதம் சொல்லப்பட்டிருக்கு, சகரியா 14:4 அவர் வந்து பூமிக்கு வர நேரம் அவருடைய பாதங்களை ஒலிவமலையில் வைப்பாராம். அந்த நேரம் ஒலிவமலை ரெண்டாக பிளக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு சகரியா புஸ்தகத்தில். ஓகே, இப்போ உண்மையாக சொல்ல போனால் பல வருஷங்கள் முன்பதாக, இப்போ நேரத்தில் பல வருஷங்கள் முன்பதாக ஹொலிடே இன் ஹோட்டல் கம்பெனியால் போய் ஒலிவமலையில் ஒரு ஹோட்டல் கட்டுறதுக்கு, ஹொலிடே இன் ஹோட்டல் கட்டுறதுக்கு அவங்க தீர்மானித்து போய் அங்கே பெரிய ஒரு ஹோட்டல் கட்டணும் யோசித்தாங்க. அங்கே போய் ஆராய்ச்சி செஞ்சு பார்க்குற நேரம் ஏற்கனவே ஒலிவமலை ரெண்டாக பிளந்திருக்கு, ஏற்கனவே ஒலிவமலை ரெண்டாக வெடிச்சிருக்கு, அந்த இடத்துல எந்த கட்டணம் கட்ட இல்லாது. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து ஒலிவமலை பாதம் வைக்கிற நேரம் அந்த பிளந்திருக்கிற பல முற்றிலுமா என்ன செய்யணும் தெரியுமா? கடலில் போய் விழும். ஞாபகம் இருக்கா மார்க்கு 11:23? மார்க்கு 11:23 எத்தனை ரூபாய் ஞாபகம் இருக்கு? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பேர்ந்த சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி அவன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி அன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஒலிவமலை பாதத்தில் வைக்கிற நேரம், தன்னை பார்த்து வைக்கிற நேரம், அன்றைக்கு ஒலிவமலை நிச்சயமாகவே நாங்கள் கங்க அதாவது பார்க்கக்கூடிய விதத்தில் ஒலிவமலை இன்றைக்கு இருக்கிற ஒலிவமலை இயேசு கிறிஸ்து பாதம் தொட்ட உடனேயே நேர கடலை போய் விழும் நாங்கள் பார்க்கலாம். இப்போ இன்றைக்கு ஆவிக்கு ரீதியில் நமக்கு வர பிரச்சனை எல்லாம் மலையில் போல இருக்கு, அதெல்லாம் எங்கள்கிட்ட வாழ்க்கைட்டு அகட்டி போட முடியும் அது ஆவிக்குரிய ரீதியில். ஆனால் ஒலிவமலை கடலில் போய் சமுத்திரத்தில் விழும் அன்றைக்கு, அதாவது சொல்லுவாங்க லிட்டரலி நாங்கள் பார்க்க அனுபவிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு வரும், ஒலிவமலை கடலுக்கு போய் விழுந்துருச்சாமே கேள்விப்படுவீங்க. எப்படி பேப்பீங்க? டிவியில் பார்ப்பீங்க, நடக்கும். ஓகே, அப்போ நான் என்ன சொல்லுவான்னு சொன்னால், தேவனுடைய வசனம் சத்தியம், இதை சரியாக பகுத்து ஆராய்ஞ்சி போதிச்சா நாங்கள் ஒன்றுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல காலத்தை வச்சிருக்கிறார், நாங்கள் எதை குறித்து பயப்பட வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இயேசு கிறிஸ்து வருகை தம்முடைய சபையாருக்கு ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான செய்தி. ஆமென். அந்த சந்தோஷத்தில் நாங்கள் வாழ்வோம். டைம் போயிட்டு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. சோஸ்திரம் ஆண்டவரே, சோஸ்திரம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம் ஐயா, நன்றியோடுமை சோஸ்தரிக்கிறோம் ராஜா, நன்றியோடுமை சோஸ்தரிக்கிறோம்.